நான் குறிப்பாக இந்த மேடையில் பேச வேண்டும் என்று கருதினது நம்முடைய திருவண்ணாமலை நிலப்பரப்பிலிருந்து நான் மிக மிக முக்கியமான ஆளுமைகள் என்று கருதுகிற சில பேரை அந்த பெயரையாவது உங்களிடம் உச்சரிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அது மட்டும்தான் என்னுடைய இதுக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய மொழி வேணாம், ஒரு அலங்காரமான மொழி வேணாம், ஒரு ஜோடனையான பேச்சு வேணாம். அப்படியே சொல்லிடலாம், நான் எழுதி கூட டைப் பண்ணி இவங்கெல்லாம் போய் பாருங்கன்னு கூட சொல்லிடலாம். எழுத்தாளனுடைய வேலை அது மட்டும் இருந்தாலும் கூட போதும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, இங்கே பக்கத்தில் 3 கிலோமீட்டரில் வள்ளிவாகைன்னு ஒரு ஊர் இருக்குது, தெரியுமா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த வள்ளிவாகை ஊரிலிருந்து டேனிஷ் மிஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 8ஆம் வகுப்பில் ஒரு பையன் படிச்சுன்னுக்குறான். சார் இது ஒரு செய்தியா சார், 8ஆம் வகுப்பில் எல்லோரும் தான் படிப்பாங்க கேட்கலாம். அந்த பையன் படித்தது ஒரு பெரிய செய்தி தான். ஒரு நாள் வாத்தியார் வந்து அவங்கிட்ட உட்காந்து நட சாப்பிட்டு வந்தேன்னு கேட்குறாரு. கூழ் குடிச்சு வந்தேன்றான் அந்த பையன். இல்லையே பீடி பிடிச்சா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் சார் அப்படின்னு கேட்குறான். இல்லை பீடி நாத்தம் வருதேன்னு சொல் கேட்குறாரு வாத்தியார். பையன் சொல்கிறான், பீடி பிடிச்சா பண்ண பீடி நாத்தம் தான் சார் வருன்றான் 8ஆவது படிக்கிற பையன். வாத்தியார் பயங்கர ஷாக் ஆகிட்டார். இந்த பையனை 4 சாசு சாத்தி இனிமேல் ஸ்கூலுக்கே வராத அப்படின்னு நினச்சிடறாரு. வீட்டுக்கு போய் எங்கள் வாத்தியார் நான் பீடி பிடிச்சதுனால பீடி ஸ்கூலுக்கு வர சொல் வர வேணான்ட்டு அவனால் சொல்ல முடியல. வழக்கம் போல் வீட்டிலேருந்து ஒரு டப்பாவில் சோர் போட்டு எடுத்துக்கின்னு வரான். டேனிஷ் ஸ்கூலுக்கு போக முடியாது, நேராக பெரிய கோயிலுக்கு போகிறான். பெரிய கோயிலில் போய் உட்கார்ந்த உடனே அந்த சிற்பங்கள், அங்கே இருக்கிற அந்த கோவிலுடைய வடிவமைப்பு எல்லாமும் அந்த பையனுக்கு பயங்கர பிரமிப்பூட்டுகிறது. ஒரு கிளாஸ் ரூமில் உட்காருவதை விட மிக மிக ஒரு படைப்பூக்கமான கணங்களை அந்த கோவிலுக்குள் அந்த பையன் உணர்கிறான். அடுத்த நாள் அவன் ஒரு பென்சிலோடு அந்த கோவிலுக்கு போகிறான். ஒரு நாள் கூட அதற்கு பிறகு அவன் டேனிஷ் மிஷன் ஸ்கூலுக்கு போனதே இல்லை. நாங்கள் வந்து டேனிஷ் மிஷனுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடினோம். அந்த 100ஆண்டு விழா கொண்டாடுற போது தான் நாங்கள் போய் வாலண்டரியாக அந்த பையனை பார்த்து, அப்போ அந்த பையனுக்கு வந்து 79-80 வயசு, பார்த்து நீங்கள் டேனிஷுக்கு வரணும் அப்படின்னு போய் கூப்பிட்டோம். அவர் எங்களை பார்த்து சொன்னார், நான் பீடி பிடிச்ச நாத்தம் வருதுன்னு அந்த வாத்தியார் சொல்லுவாரே என்று சொன்னார். இல்லை சார் அதெல்லாம் போயிடுச்சு, இப்போ நீங்கள் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வரணும் என்று நாங்கள் கூட்டின்னு வந்தோம். அந்த மேடையில் நின்று உலக புகழ்பெற்ற இந்தியாவின் மாடர்ன் ஆர்ட்டினுடைய தந்தை என்று உலகமே இன்றைக்கு வேந்து பார்க்குற ஏபி சந்தானராஜ் என்கிற அந்த வள்ளிவாகையிலிருந்து வந்த ஒரு 8 வயது பையனை திருவண்ணாமலையில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு ஆளுமையை யார், 30 வருடம் ஓவிய கல்லூரியில் 8ஆம் வகுப்பே படித்த சந்தானராஜ் பிரின்ஸிபலாக வேலை பார்த்தார். அவருக்கு அடுத்தது தான் தமிழ்நாட்டினுடைய நவீன ஓவியங்களே இருக்கிறது. லண்டனில் இப்பொழுது நாங்கள் போய் பார்த்த, பாரிஸில், எல்லா இடங்களிலும் சந்தானராஜனுடைய கையெழுத்து போட்ட ஒரு ஓவியத்தின் விலை குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாய். 1 கோடி ரூபாய் அவர் வந்து ஏபி சந்தானராஜன் ஒரு சைன் பண்ண ஒரு பெயிண்டிங்குடைய விலை 1 கோடி ரூபாய். அந்த அவர் வந்து இங்கே இருக்கிற வள்ளிவாகையில் பிறந்த ஒரு மிக 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 சாதாரண எளிய ஒரு தலித் குடும்பத்தில் பிறந்து அவ்வளவு பெரிய ஒரு ஆளுமையாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். வரலாறு என்பதை பாலமுருகன்லாம் தொடர்ச்சியாக தேடிக்கொண்டே இருக்கிறார். வரலாறு என்பது நாம் இடங்களை மட்டும் தேடி போவது இல்லை. இந்த ஆள் சந்தானராஜ் வீட்டுக்கு நம்ம 50 பேர் கூட்டின்னு போவேன். இந்த வீட்டில் தான் இந்த ஆள் பிறந்தான். இந்திய ஜனாதிபதி மாளிகையில், இந்திய பார்லிமெண்ட்டில், பாரிஸில், லண்டனில் இவனுடைய ஓவியங்கள் இருக்கிறது என்று அறிமுகப்படுத்துங்கள். அது உங்கள் வீட்டிலிருந்து ஒரு பையனை இந்த மாதிரி நான் வர வேண்டும் என்று அவனை உந்தி தள்ளும், உற்சாகப்படுத்தும். இதுதான் இலக்கியத்தினுடைய, கலையினுடைய மிக முக்கியமான இடமாக இருக்கிறது. நம்மளை உங்களுக்கு சார்வாகன் என்று ஒரு பெயரை நம்மில் 99.9% இலக்கியம் அறிமுகம் இல்லாத யாருக்குமே தெரிந்திருக்காது. சார்வாகன் தமிழ் நவீன எழுத்தாளர்களில் ஒருவர் என்று மட்டும் பலர் அறிந்திருக்கலாம். ஆனால் அவர் இங்கிருக்கிற ஆரணியைச் சேர்ந்தவர். அது மட்டும் பெரிய விஷயமில்லை. உங்களுக்கு தெரியுமா, உலகம் முழுக்க தொழுநோய் ஆட்டி படைத்த காலத்தில் தொழுநோய் பாதிக்கப்பட்டவருடைய கை கால் கையெல்லாம் இப்படி மடங்கிடும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கைகளை இப்படி விலக்கி இதுக்கு அறுவை சிகிச்சையை உலகத்தில் கண்டுபிடித்த முதல் சர்ஜனே அவர்தான், சார்வாகன் தான். சீனிவாசன் என்று அவருக்கு சொந்த பெயர். அதனால் இந்த அறுவை சிகிச்சைக்கே அவருடைய பெயரை சூட்டியிருக்கிறார். இவ்வளவு முக்கியமான ஒரு ஆளுமை இங்கே இருக்கிற ஆரணிக்கு பக்கத்தில் இருக்கிறார். ஜி குப்புசாமி என்று இன்னும் 2 நாளில் இங்கே வந்து பேச போகிற ஒருத்தர், ஜெயஸ்ரீ பேசும்போது சொன்னாங்களே எங்கள் ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ்க்கே எங்களை யாருன்னு தெரியாது. அது தமிழ்நாட்டின் பெரிய சாபம் தான்.
ஜி குப்சாமியை சொல்லி பாருங்க, அவர் வந்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டில் ஆடிட்டரு. ஆமாம், என்னடா குப்சாமி உன் பேர் ஏதோ பத்திரிகைலாம் போடுறாங்க, நீ என்ன பண்ணுறேன்னு தான் கேட்பாங்க. கீ ராஜநாராயணன் தேடி அவங்க ஊருக்கு கார்லாம் போமா, அப்போ அவங்க ஊரில் இருக்கிற விவசாயிங்களாம் சேர்ந்து குசு குசுன்னு பேசிக்குவாங்களாம். இவன் போய் டவுனில் போகிறதே வந்து கடன் வாங்குறதுக்கு தான் பழகுது, கடங்காரெல்லாம் கார் எட்டுன்னு வந்து இவனை தேடுறான் பழகுதுன்னு, அவ்வளோதான் நமக்கு வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய. இப்போ ஜி குப்சாமிலாம் அடுத்த வாரம் வந்து அவர் ஸ்காட்லாந்து போகிறார். யா ஸ்காட்லாந்து, ஸ்காட்லாந்து இப்போ லண்டனுக்கு போகிற ஃப்ளைட்டு கூட தான் டெய்லி போயிட்டு வருது, அதில் எந்த பெயரும் இல்லை. ஆனால் ஜி குப்சாமியை ஸ்காட்லாந்து கவர்மெண்ட்டு தன்னுடைய விருந்தினனாக 2 மந்த்ஸ் 2 மாதத்துக்கு அழைத்திருக்கிறார்கள். 2 மாதத்துக்கு அவருக்கு வந்து ஒரு பிரமாதமான ஏரிக்கரையில் ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் கொடுக்குறாங்க. நீ எங்கள் நாட்டில் இருக்கிற ஒரு புத்தகத்தை தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறல்ல, அதற்காக எங்கள் அரசாங்கம் உனக்கு கொடுக்குற வெகுமதி என்று ஜி குப்சாமியை அழைக்கிறார்கள். நம்பர்களே, நான் ஒரு பேருக்காக இந்த 3-4 பேர்களை உங்களோட குறிப்பிட்டேன். இது இந்த மாதிரியான மிகப்பெரிய ஆளுமைகள் அரசாங்கத்தின் மேடைகளுக்கில் கண்டுகொள்ளப்படுவதில்லை. இவர்களை யாருக்கும், அரசாங்கத்துடைய பியூரோக்ரட்டிஸில் இருக்கிற யாருக்கும் என்றைக்கும் தெரியாது. ஏனென்றால் இந்த பரபரப்பான உலகத்தில் இவர்களெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு அரசுக்கு, அரசின் ஞாபகத்திற்கு இடமே இல்லை. ஆனால் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு எழுத்தாளன் தொடர்ச்சியாக எழுதி கொண்டே தான் இருக்கிறான். கடைசியாக என்னுடைய நிலப்பரப்பில் நின்று நான் இந்த லேண்ட்ஸ்கேப், ஒரு எழுத்தாளனை லேண்ட்ஸ்கேப் வழியாக பிரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக பிரிக்கக்கூடாது என்று நான் சொல்லுவேன். வடார்காடு எழுத்தாளன், தென்னார்காடு எழுத்தாளன், தலித் எழுத்தாளன், தலித் இல்லாத அதெல்லாம் இல்லை. ஒரு எழுத்தாளன் என்பவன் மானுடத்தோடு பேசுபவன். அவனுடைய மொழி என்பது மானுடத்திற்கான மொழி. ஆனால் ஒரு சௌரியத்திற்காக முதல்ல இந்த இந்த நிலப்பரப்பில் யார் யார் எழுதுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாஜா, அதுக்கப்புறம் பின்னாடி போகலாம் என்று அறிமுகப்படுத்துவதற்காக சில பேரை நான் சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன். ரொம்ப சமீபத்தில் இந்த புக் ஃபேரில் நடுநாட்டு கதைகள் என்று ஒரு மிக முக்கியமான தொகுப்பு வந்திருக்கிறது. திண்டிவனத்தில் இருக்கிற ஒரு பிடிஎஸ் டீச்சர் ஜீவா என்கிற ஒரு டீச்சர் அந்த தொகுப்பை கொண்டு வந்திருக்கிறார். அதில் ஒரு 20 மிக மிக முக்கியமான எழுத்தாளருடைய கதைகளை அவர் மிகுந்த கஷ்டப்பட்டு சேகரித்திருக்கிறார். அந்த புத்தகத்தை அவர்கள் எனக்கு ரொம்ப பிரியமான, யாராலும் மறுதளிக்க முடியாத ராஜேந்திர சோழன் என்கிற ஒரு எழுத்தாளனுக்கு டெடிக்கேட் செய்யப்பட்டுள்ளது, சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ராஜேந்திர சோழனுடைய 8 கதைகள் கொண்ட ஒரு சின்ன தொகுப்பை எங்களுடைய வம்சி புக்ஸ் தான் பதிப்பித்திருக்கு, செகண்ட் எடிஷன். முதல்ல அது கிரியா போட்டாங்க. ஆனால் திருவண்ணாமலையிலிருந்து நாங்கள் இவ்வளவு வேலை செய்து கூட எனக்கு தெரிந்து 100 பேர் கூட அந்த புத்தகத்தை வாங்கினதே இல்லை, படித்ததே இல்லை. நமக்கு தான் அரியர்ஸ் 1.5 லட்சம் ரூபா வந்தவுடனே அப்படியே போய் நகைக்கடையில் உட்காந்து 3.25 லட்சத்துக்கு நகை வாங்கிட்டு மீதி 25,000 டியூவில் கட்டிடுறேன் செட்டு அப்படின்னு சொல்லிட்டு தானே வரோம். அதில் ஒரு 25,000 ரூபாயை எடுத்து வச்சு இது வந்து நம்ம அறிவுக்காக கொடுக்கப்பட்ட அரியர்ஸ், 1.5 லட்சத்துக்கு நகை வாங்கலாம், ஒரு 10,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கலாம், ஒரு 15,000 ரூபாய்க்கான புத்தகம் வாங்கலாம் அப்படின்னு சொன்ன எவ்வளோ அரசு ஊழியர்கள், டீச்சர்ஸ் இருக்கிறாங்கன்றதை அப்படியே ஆத்மார்த்த ரீதியாக நம்ம ஒத்துருங்க. ராஜேந்திர சோழன் வந்து ஏன் ரொம்ப முக்கியமான எழுத்தாளர், ஏன் அந்த 8 கதைகளும் உலகத்தின் மிக முக்கியமான கதைகளை, அந்த 8 கதைகளை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா, சும்மா இவ்வளோ பெரிய புக்கு 8 கதைகளை படிச்சிட்டிங்கன்னா, இந்த வடார்காடு தென்னார்காடு லேண்ட்ஸ்கேப் இருக்குதுல்ல அது எல்லாமே உங்களுக்கு அத்துப்படி ஆகிடும். இங்கே எப்படி ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நான் எடுத்து மறுபடியும் அந்த புற்றில் உறையும் பாம்புகள்ன்ற கதையை படித்தேன். அப்படியே எங்கள் அப்பா அம்மா பேசிக்கிற மாதிரி இருந்துச்சு. எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை வாதே போதேன்னு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு தெரியுமா, தமிழ்நாட்டில் வேறு எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த தே கிடையாது, இந்த டிஸ்ட்ரிக்ட் தான். இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் எங்கேயாவது போய் வாடகைக்கு எடுத்துகிட்டு நான் திருநெல்வேலி சைவப்பிள்ளை மாறு அப்படின்னு சொல்லிவிட்டு வாதேன்னா கண்டுபிடிச்சிருவான் உன்னை. டேய் வடார்காடு தானே, லோக்கல் தானே நீ அப்படின்டுவான். அப்போ ஒரு எழுத்தாளன் வந்து தன்னுடைய மொழியின் மூலமாக ஒரு வாழ்க்கையை கடத்துகிறான். அதில் வந்து அந்த கதை ரொம்ப சின்னதாக சொல்கிறேன் நான், அந்த கதை ரொம்ப விரிவான கதைலாம் இல்லை. ஒன்றில் ஒரு பொம்பளை இந்த கிராமத்தில் கொஞ்சம் வெள்ளத்தோல் உள்ள சுமாரான அழகாக உள்ள சில பெண்கள் பண்ணுற அளப்பறைங்க இதில் அது வந்து தாங்கவே முடியாது, கிராமமே அதிர்ந்துடும். ஏன்னா மொத்த கிராமமும் ஒரு ப்ரௌனி கலரில் இருக்குதுன்னு வச்சுங்க, ஒரு டார்க்கு பிளாக்கில் இருக்குதுன்னு வச்சுங்க,
இந்த பெண்ணுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சகப்பு, ஒன்றும் இல்லை, டிக்கேஷன் கொஞ்சம் கம்மி கொஞ்சம் ஜாஸ்தி, அவ்வளோதான். நம்ம ஒன்றும் வெள்ளக்காரங்க இல்லை, வெள்ளக்காரன் இல்லை. அந்த மாதிரி ஒரு பொம்பளைகிட்ட வந்து அந்த கதையை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரன் அப்ராணியாக உட்காந்து, அவன் பேர் கந்தசாமி, படல் பின்னின்னுக்குறான், சோளத்தக்க வச்சு. எவ்வளோ வாழ்க்கை நமக்கு வருது பாருங்கள். அந்த கதையை படிக்கிற போது இந்த 60களில் இந்த கதை எழுதப்படுச்சுன்னா சோளத்தக்கையில் தான் அல்லது துவர மெலாரில் தான் அப்போலாம் படல் பின்னுவாங்க என்பதை ஒரு 30-40 வருஷம் பொறுத்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. அப்போ இருக்கிற மாடு, அப்போ இருக்கிற பாதை, அப்போ இருக்கிற பூ, எல்லாவற்றையும் ஒரு எழுத்தாளனுடைய எழுத்து உங்களுக்கு கடத்துகிறது. அவன் இந்த பொம்பளை எழுந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக எதிர் வீட்டில் பார்க்குறான், எதிர் வீட்டுக்காரனை பார்க்குறான், எதிர் வீட்டில் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு புல்லாந்தா இருக்கிறான். புல்லாந்தான்னு சொல்கிறாரு ரொம்ப கிண்டலாக ராஜேந்திர சோழன். அவனுக்கு கண்ணு வந்து முட்டை முட்டையாக இருக்குது. அவன் மாட்டுன்னு செவனேன்னு அவன் வீட்டில் உட்காந்துக்கிறான். இதுதான் காட்சி. கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா இந்த பொம்பளை ஆரம்பிக்குது, ஐயோ ஐயோ ஐயோ, அவன் கண்ணில் கொள்ளி கட்டிய வைக்க காலையில் ஏஞ்சோடனே அப்படி என்னடா அங்கே அவுத்து போட்டு ஆடுறாங்க, என்னையே பார்க்குறேன்னு ஆரம்பிக்குது. இதான் இப்படி போதும் அந்த கதை. இப்போ இந்த பொம்பளை வந்து புருஷனை வேற கண்ணாபின்னான்னு திட்டுது. என்னன்னா, ஓ நீ சரியாக இருந்தால் எதிர் வீட்டில் ஒருத்தர் என்ன இப்படி பார்ப்பானா, ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன். ஏற்கனவே அது வந்து மாறாப்புகிறாப்பெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக போட்டுனுக்குது, இன்னும் இழுத்து கிழிகிற அளவுக்கு மூடுது. அவன் வந்து பரம்பரை இன்னுமே அவன் கண்ணை எடுக்கலையே, ஏயா நீ ஒரு நல்ல ஆம்பளையாயா, அவனை கேட்க வேணாம், அந்த கொடுவா எட்டுமே வெட்ட வேணாம், இப்படியே பேசுது. கதை முழுக்கவே இதான் உரையாடல். கதையினுடைய நடுவில் யாரோ ஒரு ஆள் இவர் வீட்டுக்கு வந்துடுறார். வந்தவுடனே இந்த அம்மா போய் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுது, த உன்னை பார்க்க யாரோ ஒரு மனசால் வந்துக்குது அப்படின்னா. இந்த ஆள் படல் பின்றதை போட்டு அவர் ஏதோ சென்சஸ் எடுக்க வந்த ஒரு அதிகாரி, சக்கச்செவேல். இந்த அம்மாவிடலாம் ரொம்ப கலர் அவன், சக்கச்செவேல்னு உடம்பு இருக்குது. இந்த அம்மா போய் உள் ரூமில் நின்றுது, நிழல் கூட வெளியே தெரியாத அளவுக்கு நின்றுது. இந்த ஆள் ரொம்ப கேஷுவலாக அந்த ஆள் கேட்குறாரு, கொஞ்சம் தண்ணி கொடுக்க சொல்லு சொம்பில் அப்படின்றாரு. இவருந்த ஏந்த தண்ணி எட்டினது கொடு. அது வந்து நிழலில் நின்று கை கூட வெளியே தெரியக்கூடாதுன்னு அவ்வளோ பவ்யமாக அந்த சொம்பு மட்டும் வெளியே வருது. வீட்டுக்காரன் போய் சொம்பன் வந்து தண்ணி கொடுக்குறான். அப்புறம் அந்த ஆள் குடிச்சிட்டு முகம் கொஞ்சம் கோணுது, ஒரு ரைட்டருடைய நுட்பம் அது. இது உள்ளேருந்து குரல் கொடுக்குது, இந்த அம்மா தான் அந்த ஆளை பார்க்கவே இல்லைல்ல, ஆனால் குரல் கொடுக்குது, எங்கள்தெல்லாம் உப்பு தண்ணிங்க கொஞ்சம் கறிக்குந்தான்னு. அப்போனா அவன் குடிக்கிறவரில் இது பார்த்துந்தான் இருது. ஒன்று ஒன்றா முடிஞ்சா, எல்லாம் முடிஞ்ச உடனே அவன் வந்து இந்த அம்மாவை பார்க்காதே போயிடுறான். போனவுடனே வெளியே வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணும் பாருங்கள் அது இந்த வீட்டுக்காரங்கிட்ட. அவன்கிட்ட ஏன் நீலாம் மனுஷனா மாடாயான்னு கேட்கும். அவன் நிமிந்து கூட பார்க்க மாட்டான். அவன்கிட்ட கேட்கும், ஏன் ஒரு ஊராம்ட்டு ஆம்பளை வீட்டு வந்துக்கிறான், அவன் எதிரில் போய் என்னை தண்ணி கொண்டு வந்து சொல்கிறிய, ஐயோ 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 இன்னும் ஆவது அப்படி ஆரம்பிக்கும். இப்போ இந்த கதை முழுக்க புலம்பல் என்னான்னா, எதிர் வீட்டுக்கார என்னை பார்க்குறான், அப்புறம் யாரோ வெள்ளையும் சொல்லிப்பா ஒரு ஆஃபீஸர் வந்தோடனே நீ தண்ணி கொடுக்கோ, ஏன் தண்ணியை நானும் கொடுத்தா இருந்தாலும் கையில், ஐயோ ஐயோ அப்போ நீ என்னதான் நினைக்கிற நீ அப்படின்னு அவன்கிட்ட சண்டை. இந்த கதை முழுக்க அந்த ஆள் வந்து ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டான். கதை முடிய போகுது, முடிய போதுன்னா சாயங்காலம் வந்து இந்த பிளாக்கணம் நடந்தனே இருக்குது. சாயங்காலம் செவனேன்னு இருக்கிற அந்த எதிர் வீடு இருக்குது இல்லை, அவன் வேலைக்கு போய்ட்டுருப்பான் அந்த கிளார்க்கு தம்பி. இந்த அம்மா மறுபடியும் அந்த வீட்டை பார்க்குது. பார்த்தா அன்றைக்கி அவன் லீவானான்னு தெரியல, அவன் வீட்டிலே உட்காந்துக்கிறான். பத்தியா லீவ் போட்டு இவன் உட்காந்துக்கிறாயா, நீ கேட்கல அப்படின்னு மறுபடியும் சண்டை ஆரம்பிக்குது. மறுபடியும் சண்டை ஆரம்பித்தோன்னே இவன் வந்து நோ ரெஸ்பான்ஸ். ஏன் நீ கல்லா ஜடமா, உன்னை கட்டின்னு வந்து நான் என்ன, ஒருத்தன் வரான் அவனுக்கு போய் தண்ணி எடுத்துன்னு வந்து குடுன்ற, எதிர் வீட்டில் ஒரு முட்டைக்கண்ணை போட்டுன்னு ஒருத்தன் பார்த்து நேக்கிறான், காலையிலேருந்து ஒருத்தன் நாயாக கத்துறேன், பெசாமகிற என்னதான் நினச்சிருக்கிறான்னு கத்துவான். ஒரே ஒரு டைலாக், ராஜேந்திர சோழன் எவ்வளோ பெரிய மாஸ்டர், அவன் சொல்லுவான் ஒரு வார்த்தை தான் பேசுவான் அந்த மொத்த கதையிலையும், சி உள்ளே போடி பத்தினியாட்ட பேசுனுக்கிறேன்னுவான். அதோட கதை முடிஞ்சிடும். நான் கதையை படித்து முடிச்சுட்டு பயங்கர ஷாக் ஆகிட்டேன். என்னென்னா 60களுக்கு முன்னாடி, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட கதை. ஒரு கிராமத்துக்குள்ளே இந்த பேலன்ஸ் இருக்குல்ல, இந்த ஆண் பெண் உறவுகள், ஆண் பெண் பாலியல் உறவுகள், இந்த விஷயத்தை ஒரு ரைட்டர் வந்து எவ்வளவு நுட்பமாக மூணு பேருடைய மனசுலேயும் நுழையிறான், நுழைஞ்சு எழுதுறான். அவனுக்கு அவன் மனைவியை பற்றி தெரியும், எதிர் வீட்டு பையனை பற்றி தெரியும், வந்த ஆளை பற்றி, எல்லார பற்றியும் தெரியும், இவன் இப்படி போடுற ட்ராமா எல்லாமே தெரியும்.
அவள் அது கூட சொல்ல மாட்டான், உள்ளபடி பெரிய பத்தினியாட்ட பேசுகிறேன் என்று நான் கதை முடிஞ்சோம். கதை வந்து எப்பொழுதுமே நண்பர்களே நான் சொல்லுகிறேன், இந்த வேளாயுதம் சொன்னார்ல அதே தான், எழுதினது என்கிற டெக்ஸ்ட் ஒரு எழுத்தாளன் எழுதினது என்பது ரொம்ப குறைவு. அன்டோல்டாக சொல்லப்படாத ஏரியாக்களை ஒரு எழுத்தாளன் சமூகத்துக்கும் வாசகர்களுக்கும் விட்டுவிட்டு போவான். அதுதான் அந்த ஏரியாவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொண்டு ஃபில்லப் பண்ணி கொண்டவர்.